பிரியாணினா அது பக்காவாக இருக்கும் ப்ரோ. 70 ரூபீஸ் ஒர்த்து தான் ப்ரோ. ஹோம் மேட் பிரியாணி சூப்பராகவும் இருக்கும் ப்ரோ. ரெண்டு மூணு கடையில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்ல, அதில் பெஸ்ட்டுன்னு இந்த கடை ட்ரை பண்ணோம்னா அது இந்த கடை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். என்னென்ன நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம், பட் இந்த கடை மாதிரி டேஸ்ட்லாம் வந்ததில்லை. ஹே கைஸ், நாங்கள் தனி முறை நம்ம எங்கே வந்துருக்கோம், 70 ரூபீஸ்க்கு பிரியாணி தருவாங்க. என்னால் 70 ரூபீஸ் பிரியாணி நிறையா போட்டியெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதில் என்ன விஷயம்னா, 70 ரூபீஸ்க்கு விறகடுப்பு பிரியாணி தராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கடையை வச்சிருக்கவர் வந்துட்டு முதல்ல ட்ராவல்ஸ் வச்சுருந்துருக்காரு, அதுக்கப்புறம் பிரியாணி கடை வச்சிருக்காரு. கடையை ரன் பண்ணுற கடை கடையில் சொல்லி கேட்போம், ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்ல உள்ளே போய் பார்ப்போம். லெட்ஸ் கேட்டுட்டு வீடியோ. வணக்கம், என் பேர் சுரேஷ். நாங்கள் வந்து தரமணி, விளையாட்டு விநாயகர் கோவில் தெரு, வீதி கோவில் தெரு. சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் அசண்டஸு போகிற வழியில் நீங்கள் அந்த போர்டு பார்த்தாலே தெரியும், அமைச்சர் உணவகம், தம் பிரியாணி சென்டர். இது ஹோம்மேட் பிரியாணி சென்டர். அஜினமோட்டோ, இந்த கலர் பவுடர் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுடைய இது வீட்டில் எப்படி சாப்பிடுமோ அதே தான். எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து இது இல்லை. இதோட இப்போ என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து வேன் டிரைவர் அண்ட் ப்ளஸ் வேன் சொந்தமாக வச்சுருக்கு. அது ஐடி கம்பெனி நம்பி வாங்கினேன். மார்ச் மாதத்துலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டதுனால எனக்கு வேறு வழி இல்லை. அடுத்த மாதம் திறப்பாங்க, அடுத்த வாரம் திறப்பாங்கன்னு இப்படியே போக போக மாதங்கள் போக போக எங்களுக்கு வறுமை வந்து ரொம்ப தாண்டவமாடிச்சு. இந்த வறுமை நான் எப்போவுமே அனுபவிச்சது கிடையாது. அது சொல்லி மாலலை. எனக்கு சாப்பாடே வந்து ஒரு வேளை ரெண்டு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி வந்தது. என் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எனக்கு மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்ருந்தோம், ஒரு வேளை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில நாங்கள ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கோம். அம்மா உணவகத்தில் தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். சில நேரத்தில் ஃப்ரீயாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தது. இதெல்லாம் வெளியில் யார்கிட்ட சொல்ல முடியல. நண்பர்கிட்ட நண்பர் சொன்னார், என்னோடய இப்போ ஃப்ரெண்டு மணிகண்டன் சொல்லி, அவர் எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்ருக்காரு. அவர் வந்து நீங்கள் வந்து சமைக்கிறது வெளியில் வை, வெளில யாராவது சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அது சாப்பிட்லனா கூட ஒரு வேளை சாப்பாடு மீதி மீறும், அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு யோசனை கொடுத்தாரு. நான் சொன்னேன், அதை செய்கிறது கூட எனக்கு டப்ராவோ குண்டாவோ எதுவுமே கிடையாது, இப்போ பண்ண முடியாது. சரி, அதுக்கெல்லாம் நான் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர் தான் மணிகண்டன் தான் வந்து எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு சில நண்பர்கள்லாம் சில உதவிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க. அப்போ அந்த நண்பர் மூலிமா மற்ற எல்லாருக்கும் சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த லெவல் வந்திருக்கு. நேற்று கூட எனக்கு இந்த தார்பாலாம் கிடையாது, மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தரை கிடையாது. ஸோ நேற்றுக்கு முந்தாள் ஒரு நண்பர் கூட பணம் கொடுத்தாரு, கொடுத்து தரையை போட்டுங்க தார்பா போட்டுங்க அப்படின்னு. ஸோ அதை செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. நான் விலை வந்து குறைஞ்ச விலைக்கு தான் வைக்கிறேன், ஏன்னா இந்த சாப்பாடு அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு, அதோட விலை எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த விலை எவ்வளோ விலைக்கு நம்ம கொடுத்தா ஒருத்தவங்களுக்கு வயிறு பசி அடையுன்றது என்னால் தெரியும். ஸோ இந்த கொரோனா டைம்ன்றதுல அதிகமாக உட்காந்து சாப்பிட முடியாது, ஈஸியாக கட்டிட்டு போகிறது இந்த பிரியாணி மட்டும்தான். இது வரவேற்பு நிறையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் உட்காந்து ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம், பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு இந்த பிரியாணி மாத்திரம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஈஸியாக பார்சலும் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், அது சௌகரியமாக இருக்கும். ஒரு முறை எல்லோரும் அனைவரும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக நம்ம கடைக்கு வரும்போது சொல்கிறது, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, தயவுசெய்து வேஸ்ட் ஆக்காதீங்க. அது சாப்பிட்றது தயவுசெய்து வேஸ்ட் ஆக்காதீங்க. ஒவ்வொரு அரிசியிலும் அனைவருடைய உழைப்பு இருக்குது. பழகிறது தான் நண்பர், நண்பன்றதே அதான், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நானும் அவங்ககிட்ட கஷ்டப்படும் போது பணம் கொடுன்னு கேட்டிருந்தால் பணம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து நட்பு கிடையாது. நிச்சயமாக அந்த பணம் கொடுத்தா ஒரு நாளில் சரியாகும், ரெண்டு நாளில் சரியாயிடும், ஆனால் அந்த பணத்தினால ஒரு நாள் நீ கஷ்டப்படும் போது ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலிமா ஒரு வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு நண்பர் பணம் கொடுக்குறாரு, அவன் பணம் கொடுப்பான், இன்னொரு நண்பர் இருக்கார், இன்னொரு நாளைக்கு ஒரு பணம் கொடுப்பார் அப்படின்னா நான் சோம்பே ஆகிடுவேன். ஆனால் நான் உழைக்க நான் தயாராக இருக்கேன். எனக்கு சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் நண்பர்களாக சேர்ந்து நான் தட்டி நான் இருக்கேன், கவலைப்படாத நான் இருக்கேன். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, சில பேர் வெளியூரில் தான் இருக்காங்க. எல்லா நண்பர்களுமே கேட்டுகிட்டு இருப்பாங்க, எதாவது வேணுமா உங்களுக்கு, எதாவது வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம், தேவைப்படும் போது எதாவது கேட்குறேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் ஒரு ரூபாய் யார்கிட்ட கேட்கல, பட் ஆனால் அவங்களே வந்து நிச்சயமாக எதாவது பண்ணணும் என்ன பண்ணுறது எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, டிரைவிங் அது மட்டும் தான் தெரியும். என்னென்னா நம்ம வந்து நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் சவுக்க கட்டை போட்டு விறகடுப்பில் விலை கொடுத்து தான் வாங்கி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அந்த கேஸுக்கும் விறகடுப்புக்கும் ஒரு சுவை இருக்குது, அந்த சுவையை வந்து நான் எப்பவுமே மாற்ற விரும்பலை. ஒரிஜினல் கிராமத்து விறகடுப்பில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்பயாவது ஒரு தடவை. அதில் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் கடைக்கு வாங்க, நாங்கள் செஞ்சு தர சாப்பிட்டு பாருங்கள்.
மிக்க நன்றி. ஹே கைஸ், அபிரான் வாங்கியிருக்கோம். இது என்னென்னா நான் கொஞ்சமாக இங்கே நான் கொஞ்சமாக சொன்னால் நிறையா ஸ்டெரியான வர சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இதனால் இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 70 ருபீஸ்க்கு இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது 70 ருபீஸ்க்கு என்னன்னா 65 வந்து வந்துச்சுன்னா எக் வராது, எக் வந்துச்சுன்னா 65 வராது, அப்படி இப்படி ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுனா சிக்கன் கிரேவி 40. நம்மளுக்கு தான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 பீஸ் போட்டிருக்காங்க, சிக்கன் பீஸ் 2 இருக்குது, ஒரு லெக் பீஸு சிக்கன் 65 ஒரு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நான் முதல்ல வெறும்னே பிரியாணி சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. ரைஸு கிரெயின்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, சின்ன சின்னதாக சாரி நல்லா நீட்டு நீட்டாக போட்டிருக்காங்க வேறு லெவலில். சரி ரைஸ் முதல்ல எப்படி முதல்ல பார்ப்போம். நான் 70 ருபீஸ் பிரியாணி நிறையா போட்டிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி நான் சொல்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா பிடிச்சிருக்கு சிக்கன் லெக் பீஸு போட்டு. 70 ருபீஸ் பிரியாணி ரொம்ப ஸ்மெல்லு வருமா அப்போ என்ன மாதிரி கேட்டிங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, காரம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, மசாலா செம்மையாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு சிக்கனு, இதுவே தாளிச்சி ஆனியனு சிக்கன் கொஞ்சோண்டு இப்படி எல்லாம் ஒன்றா வச்சு 3 மினிட்ஸ் சாப்பிடும்போது தாளிச்சோட டேஸ்ட் மட்டும் துண்டாக தெரியுது. சரி இப்போது சிக்கன் 65 போடுவோம். சிக்கன் 65 ஒரு நார்மல் பிரியாணி, நம்ம நார்மல் சிக்கன் 65 தான் இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் 65 மாதிரி நம்ம சிக்கன் 65 தூள்லாம் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது கைஸ், வேறு லெவல் கைஸ். ஓகே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கலந்து ஒரு ரவுண்டு போயிடுவோம். இது சாப்பிட்டா முட்டை பாருங்க. ஓகே சிக்கன் எப்படி இது மூலம் பார்ப்போம். எறா தொக்கு செய்வோம் இல்லைங்களா, நீங்கள் பார்த்தோம் எறா ஃபீலிங் தான் வருது, சாப்பிடும் போது எறா ஃபீலிங் தான் வருது. எறா தொக்கில் சிக்கன் போட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் தருது. எல்லாமே எடுத்து அப்படியே ஒரு வாய் போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்டியாக இருக்கும் தான் சொல்லணும். இதாக 70 ருபீஸ் எவ்வளோ பார்த்துருந்தா கேஸ் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் வந்து சாப்பிடுங்க. வேலோடு பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன். அதுக்கு சசோதா சேனல் பாய். என் பேர் சஞ்சய், வேறு இனியே சரி நான் இங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். மற்ற கல்லெல்லாம் கொஞ்சம் மசாலா ரெடியாக போடுவாங்க, இங்கே வந்து மசாலா வந்து அவங்களே ரெடி பண்ணி போடுறாங்க. அஜன் மூட்டை போடுவாங்க, இங்கே அஜன் மூட்டை போட மாட்டாங்க. எல்லாம் வந்து அதுக்கும் நம்ம வந்து கடையில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் டேஸ்ட் இருக்கும்.